Hello traders, August month, second week, Nifty, Bank Nifty, அப்புறம் Fin Nifty ஓட support and resistant level, அப்புறமா எப்படி மார்க்கெட் போனா எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நிஃப்டி 50 ஒன் டே டைம் ஃப்ரேம். நிஃப்டி அதோட சப்போர்ட் ஏரியாவான 19600 வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இப்போ 19300 கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் ஏரியாவோட சப்போர்ட். இப்போ நீங்கள் நிஃப்டியை அப்கமிங் வீக்கில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நிஃப்டி இந்த 19600 பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா இந்த 19300 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா அப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். இதுவே நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு அப்படின்னா இந்த 19600 கிட்ட ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே வரும்போது நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா இந்த 19300 கிட்ட ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே வந்ததுன்னா நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் சைடு என்ட்ரி எடுக்கலாம். இப்போதைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னைக்கு இந்த 18800 பிரேக் டவுன் கொடுத்து வீக்லியில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 20000 பிரேக் அவுட் கொடுத்து வீக்லியில் ஒரு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து அகெயின் நிஃப்டி ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இப்போதைக்கு நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 20000 இந்த 18800 தான் இருக்குது. ஸோ இந்த லெவலில் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டி அதோட சப்போர்ட் ஏரியாவான 45500 வந்து பிரேக் டவுன் கொடுத்து இப்போது 44400 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 44400 பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து இப்போது பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. நீங்கள் பேங்க் நிஃப்டியை நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இன்டிசிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த 44400 வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இந்த 44400 வந்து பிரேக் டவுன் கொடுத்து கீழே வருது அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பிரேக் டவுனாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hourலையாவது பிரேக் டவுன் கொடுத்து க்ளோஸ் வச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 1 hour கேண்டில் ஃபுல்லாக இந்த 44400 கீழே இருந்தால் பெட்டர். பாதி இருந்தால் நீங்கள் புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஃபேக் பிரேக் டவுனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் கொடுக்குற லெவல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு மட்டும்தான், நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மேஜரான ஆப்ஷன் பையிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுவே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 45500 44400 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணி உங்கள் பொசிஷனை வந்து ஸ்கொயராக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபின் நிஃப்டி பற்றி பார்ப்போம். இது ஃபின் நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம். சேம் ஃபின் நிஃப்டியும் அதோட சப்போர்ட் ஏரியாவான 20200 பிரேக் டவுன் கொடுத்து இப்போ 19900 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி மாதிரியும் ஃபின் நிஃப்டியும் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா விக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் ஃபின் நிஃப்டி இந்த 19900 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இந்த 19500 கிட்டையாவது சப்போர்ட் எடுத்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபின் நிஃப்டியை அப்கமிங் வீக்கில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த 19900 வந்து சப்போர்ட் எடுத்து ஃபின் நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் வந்து என்ட்ரி போகலாம். இல்லைனா இந்த 20200 கிட்ட ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வரும்போது நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கலாம். ஃபின் நிஃப்டியோட இப்போதைய மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 20600 தென் வந்து பார்த்தீங்கன்னா 19500 கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் கொடுக்குற லெவல் எல்லாமே இன்ட்ராடேக்கு மட்டும்தான், கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபின் நிஃப்டியோட டெய்லி லெவல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் எப்படி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக சிம்பிளாக ட்ரேட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் போய் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பாய்.